முதலாவதாக தேசிய அளவில் கூட்டணிக்கு அழைப்பு விடுத்திருக்கிறார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். ஜூன் 23 இந்த எதிர்கட்சி தலைவர்களை எல்லாம் ஒன்றாக அழைத்து பாட்னால ஒரு கூட்டத்தை நடத்துகிறார் பீகாருடைய முதலமைச்சர் நிதிஷ்குமார். அந்த கூட்டத்தில் ஒரே அணியாக நிற்பது மட்டுமல்ல, பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிராக பொது வேட்பாளரை நிறுத்துவது அப்படிங்கிறது குறித்தும் விவாதிக்க இருக்கிறாங்க. 400-450 இடங்கள் வரைக்கும் பொது வேட்பாளரை நிறுத்தினால் வெற்றி பெற முடியுன்ற அந்த ஒரு கருத்தை திரு ப. சிதம்பரம் ஏற்கனவே சொல்லியிருக்கிறாரு. சிவசேனா அதை வரவேற்றிருக்கிறது. அதேபோல் மற்ற கட்சிகளும் கூட அதற்கான வாய்ப்புகளையும் சாத்தியக்கூறுகளையும் நம்ம பார்க்கணும் அப்படிங்கிற கருத்துக்களை சொல்கிறாங்க. இந்த இடத்துல இருந்து தான் முதலமைச்சருடைய நேற்றைய அந்த பொதுக்கூட்ட பேச்சும் அமைந்திருக்கிறது. பொதுக்கூட்டத்தில் கலைஞர்களுடைய 100 பொதுக்கூட்டம், அதில் அவர் பேசும்போது தான் குறிப்பிடுறாரு இது ஒரு போர்க்களம் அப்படின்னு அவர் குறிப்பிடுறாரு. ஏற்கனவே திரு உதயநிதி இது வந்து ஒரு 4வது போர் அப்படின்னு குறிப்பிட்டிருந்ததை நம்ம ஒப்பிட்டு பார்க்க முடியும். அப்படி ஒரு போர்க்களத்திற்கு திமுக தயாராகிறதா அப்படிங்கிற ஒரு இடம் இருக்கிறது. ஜனநாயகத்தில் ஒரு போர்க்களம், அந்த போர்க்களத்தில் நாம் இதை சந்திக்க வேண்டியிருக்கிறதுங்கிறாரு. அதே போல் இன்னொரு அம்சம் என்ன குறிப்பிட்றாருன்னா, யார் ஆட்சிக்கு வர வேண்டும் என்பதை விட யார் வரக்கூடாது என்கிற அடிப்படையில் தான் நமக்குள் இருக்கக்கூடிய வேறுபாடுகளை கலைந்து ஒன்றாக இணைய வேண்டும் அப்படிங்கிற ஒரு அறைகூவலை அவர் கொடுத்துருக்கிறாரு. ஏற்கனவே அவர் முதலமைச்சர் ஆன பிறகு கொடுத்த முதல் நேர்காணல் நியூஸ் 18 பேசும்போதே அவர் சொன்னது, தமிழ்நாட்டில் எப்படி ஒரு எதிர்கட்சி கூட்டணி சாத்தியமோ அதே போல் அது அகிலேந்திய அளவிலும் அமைந்தால் பிஜேபியை வீழ்த்த முடியும் அப்படிங்கிற ஒரு இடத்திற்கு அவர் குறிப்பிட்டிருந்தார். அதுக்கு பிறகு அதனுடைய தொடர்ச்சியாக தான் பல்வேறு நிகழ்ச்சிகளை பல்வேறு நகர்வுகளை திமுக செய்து கொண்டிருக்கிறது. ஒரு பக்கம் ஆம் ஆத்மியோடையும் நல்ல ஒரு நட்போடு இருக்கக்கூடிய நிலையில் மம்தா பானர்ஜி உள்ளிட்டவர்களையும் ஒன்றாக இணைத்து செல்வதற்கான வேலைகளில் நிதிஷ்குமார் வட மாநிலங்கள்லையும் தென் மாநிலங்களில் திமுகவும் இதை முன்னெடுக்கும் அப்படிங்கிற அந்த வாய்ப்புகளை எல்லாம் பார்க்குறோம். அதனால் அது ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு செய்தியாக பார்க்குறோம். இதுதான் இருக்கிறது. அடுத்ததாக